Hi friends, welcome to Sarasu Common Cooking Channel. நம்ம பாரம்பரிய இனிப்பு வகையிலே அதிரசம் ஒன்று. அந்த காலத்துலேயும் சரி இப்பவும் சரி தீபாவளி வந்தாலே அதிரசம் தாங்க. ஆமாம், ரொம்பவே சூப்பரான நல்ல பர்ஃபெக்டான அதிரசம். அதிரசம்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணால் கூட, புதுசாக ட்ரை பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம். இப்போ வாங்க, ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். கழுவிட்டு பிறகு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் தாச்சு கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ நல்லா ஊறிச்ச அரிசி, இப்போ கொஞ்சம் தண்ணியே எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடுறேன். ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதை ஒரு காட்டன் துணியில் அந்த மாதிரி எதுவுமே நம்ம காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம மிக்சரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக நொய் பதம் இருக்கும். அதனால ஒரு ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாட்டம் வேணும் நம்மளுக்கு மாவு. இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்த பிறகு மாவு கையில் நம்ம எடுத்து பிடிச்சோம்னா உதித்து வரக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் அது சேர்ந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அரிசி. அதே டம்ளர் அளவுக்கு ஒரு முக்கால் பங்கு வெல்லம், சாதாரண வெல்லம் தான் எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் பங்கு வெல்லம், ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி தான் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடி கனமான இருக்கிற பாத்திரமும் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் வெள்ளத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளம் கரையட்டும். கரைஞ்ச பிறகு ஏலக்காய் பொடி, ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து கரைஞ்சி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் லைட்டாக வந்து பாகுபதம் ரெடி, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுப்பு வந்து கம்மியான தீயில் வச்சுட்டு கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாகவே பாகுபதம் வந்துடும். இப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்துருக்கேன், லைட்டாக விட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு லைட்டாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். விட்டுட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா பாகுபதம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லைட்டாக ஒரு செகண்டு மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம விட்டு பார்க்கலாம். இப்போ பற்றி கையில் நம்ம எடுத்தோம்னா கையில் எடுக்க வரும். அதே போல் நம்ம எடுத்து நம்ம உருட்டி நம்ம பால் மாதிரி உருட்டினோம்னா அப்படியே உருண்ட மாதிரி வரும். பார்த்துங்க, அவ்வளோதான். நல்லா பர்ஃபெக்டாக பாகுபதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தண்ணியில் சேர்த்தா கூட அது கரையாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பாகு வந்து அதிகமாக சூடாக இருக்கும். அதிகமாக சூடாக இருக்கல நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். கை கரண்டி வச்சு நல்லா நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை பிசைஞ்சுனா நம்ம கையில் எடுத்து விட்டோம்னா நம்ம விரிசல் இல்லாமல் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை வரணும். நம்ம கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். இப்போது மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக மீந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது நம்ம பிசுபிசு தன்மை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாவு எடுத்துகிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கையில் உருட்டோம்னா அப்படியே முறுக்கு மாதிரி நம்ம உருட்டை வரணும். அப்போ பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துருக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் வேறு ஒரு கப்பில் மாற்றிருக்கேன். கையில் நல்லா உருண்டை தேவையான அளவுக்கு உருண்டை விட்டுட்டு நம்ம கையில் அப்படி தட்டினா விரிசல் இல்லாமல் இருக்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் மாவு திக்காயிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா மீடியமாக இருக்கணும். போட்ட உடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே எலும்பக்கூடாது, மெதுவாக தான் எலும்பி வரும். அப்படி மெது மெதுவாக அப்படி நல்லா உப்பலாக பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கணும். நல்லா பூரி மேலே எலும்பு வந்த பிறகு லைட்டாக மேலே எண்ணெய் தெளிச்சுக்கலாம். நம்ம திருப்பி போடக்கில் அதிரசம் வந்து உதிராமல் இருக்கும். அதனால தான் இப்போ திருப்பி போட்டு லைட்டாக ஒரு செகண்டு மட்டும் இருக்கட்டும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஈவினாக நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு கரண்டி வச்சு நம்ம அழுத்தி எடுத்தோம்னா அதில் இருக்க அதிரசத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு வந்துடும். கடைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு அதிரசம் இருக்கும். ஆனால் எண்ணெய்லாம் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் பிழிஞ்சு எடுத்தால் தான் உடம்புக்கு நல்லது. இப்போது இன்னொரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு கூட லைட்டாக இந்த மாதிரி வர டைமில் கூட இன்னொன்று கூட போட்டு நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஈவினாக வந்த பிறகு இப்போ எடுத்துடலாம்.
அடுப்பு வந்து கம்மியாக வைக்கக்குள்ள எண்ணெய் அதிகமாக இருக்கும், பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சுவையான அதிரசம். நீங்களும் அந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.